வணக்கம். மலேசியாவில் 70% ஆசிரியர்கள் எஸ்பிஎம்மில் 3 A-க்களுக்கு மேல் பெறாதவர்கள் என டீச் ஃபார் மலேசியா கல்வி அமைப்பின் அறங்காவலர் சென் லீ காய் கூறியுள்ளார். அதையடுத்து நாட்டில் தரமான கல்வியாளர்களை உருவாக்குவதற்காக நிபுணத்துவ பயிற்சிகள் மேம்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமின்றி நாட்டில் ஆசிரியர்கள் தொழில் மக்களின் பிரதான ஒரு தேர்வாக அடைய வேண்டும், கடைசி தேர்வாக அத்தொழில் பார்க்கப்படக்கூடாது என அவர் கூறினார். நாட்டில் பள்ளிக்கூடம் திறக்கப்படும் போது 12 வயதிலிருந்து 17 வயதுக்கு உட்பட்டவர்கள் கோவிட் தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு தடுப்பூசி போடுவது தொடர்பில் பல்வேறு வழிமுறைகள் முன்வைக்கப்பட்டதாகவும் அதில் பள்ளிக்கூடத்திலே எளிய முறையாக காணப்படுவதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். கில்லான் பள்ளத்தாக்கில் தேசிய மீட்சி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு நுழைந்திருப்பதை அடுத்து பெட்டாலிங் மாவட்டத்தில் உள்ள 2 சாலை சோதனை தடுப்புகள் மட்டுமே மூடப்பட்டது. குட்டரசு பிரதேச சாலை தடுப்பும் தாமான் கனகாபுரம் சாலையில் உள்ள தடுப்பு வேலிகள் அகற்றப்பட்டிருப்பதாக பெட்டாலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஃபக்ருடின் அப்துல் அமீத் கூறினார். அதேவேளையில் சுங்கை புலோ, கொத்தா டாமான்சாரா, சுபாங் ஆகிய சாலை சுங்க சாவடிகளில் உள்ள சாலை தடுப்புகளில் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என அவர் கூறினார். கோலா பெர்லிஸ் படகு துறைக்கும் லங்காவிற்குமான ஃபேரி வரும் 16ஆம் தேதியில் இருந்து ஃபேரி சேவை தினசரி 2 முறையாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காலை 1 முறையும் மாலை 1 முறையும் இச்சேவை இருக்கும் என மனிதவள நிர்வாகி கேப்டன் பஹாரின் பஹாரும் தெரிவித்தார். லங்காவிற்கு வரும் சுற்றுப்பயணிகளின் வசதிக்காக தற்போது ஃபேரி சேவை அதிகரிக்கப்படவிருப்பதாக பொதுமக்கள் www.chutti.lankavi.com என்ற அகப்பக்கத்தின் மூலம் முன்கூட்டியே ஃபேரி டிக்கெட்டுகளுக்காக பதிவு செய்து கொள்ளலாம் என அவர் கூறினார். நேற்று முதல் கில்லான் பள்ளத்தாக்கு பகுதிகள் தேசிய மீட்சி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு நுழைந்திருப்பதை அடுத்து பிரசரணா நிறுவனத்தின் அனைத்து ரயில் சேவைகளின் பயண நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 4 நிமிடத்தில் இருந்து 10 நிமிட இடைவெளியில் ரயில் சேவைகள் மேற்கொள்ளப்படும் வேளையில் 100% எண்ணிக்கையில் பயணிகள் ஏற்றப்படுவதால் தற்போதைய கோவிட் காலகட்டத்தில் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு மக்கள் சுயமாகவே ரயிலில் சமூக இடைவெளியினை கடைபிடிக்குமாறு பிரசரணா நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் விற்பனை செய்து வரும் கோவிட் சுய பரிசோதனை கருவியின் விலை 19.90 உச்சவரம்பு விலையை மேலும் குறைக்கும்படி பக்கத்தான் ஹராப்பான் கூட்டணியின் வாழ்க்கை செலவின மன்றம் புத்ராஜயாவை கேட்டுக்கொண்டுள்ளது. கோவிட் பரிசோதனை கருவியினை விலை 10 வெள்ளிக்கும் கீழ், அதாவது 5 வெள்ளிக்கு அந்த கருவியை விற்பது ஏற்புடையதாக இருக்கும் என அம்மன்றம் கூறியுள்ளது. காரணம், அந்த கருவியின் உச்சவரம்பு விலை B40 பிரிவினருக்கு உயர்வாக இருக்கும் என்பதோடு அந்த கருவியினை ஒருவர் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதால் இந்த விலை அவர்களுக்கு பெரும் பொருளாதார சுமையாக அமையும் என அம்மன்றம் விளக்கமளித்துள்ளது. பிரதமர் இஸ்மாயில் சப்ரிக்கு பொருளாதார ஆலோசகராக முன்னாள் பிரதமர் நஜிப்பை நியமிக்கப்பட உள்ளார் என தகவல்கள் கசிந்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை நஜிப் மற்றும் பிரதமரும் சந்தித்ததை தொடர்ந்து இந்த முடிவு காணப்பட்டதாக கூறப்படுகிறது. நஜிப்பிற்கு எத்தகைய பொறுப்பு வழங்கலாம் என்பதை குறித்து வரும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தகவல்கள் தெரிய வருகிறது. இதன் தொடர்பாக நஜிப் மறுக்கவோ அல்லது உறுதிப்படுத்தவோ இல்லை. ஆனால் கோவிட் தொற்று தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை குறித்து பிரதமரிடம் தாம் பேச்சு நடத்தியதாக நஜிப் கூறியுள்ளார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.